கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசுவின் நாம மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திக்க ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிற இந்த காலை நேரத்திலும், ரோமர் 12:9 ரோமன்ஸ் சாப்டர் 12:9 வார்த்தை இவ்வாறு கூறுகிறது: லவ் மஸ்ட் பி சின்சியர், ஹேட் வாட் இஸ் ஈவில், கிளிங் டு வாட் இஸ் குட். உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். தேவ ஜனமே, இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் நமக்கு காண்பிக்கின்ற ஒரு காரியம், உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக. யுவர் லவ் மஸ்ட் பி சின்சியர். காரணம் என்ன? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு மாயமற்ற அன்பாய் இருக்கின்றது. இன்னைக்கு அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் நான் இவரை நேசிக்கிறேன், அவரை நேசிக்கிறேன் என்று சொல்லி, அன்பு பாராட்டுகிறேன் என்று சொல்லி அநேக சொல்லுகிறதை நாம் கேட்கின்றோம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அந்த அன்பு எந்த விதமான பிரதிபலிப்பும் எதிர்பாராத அன்பாய் இல்லை. இன்னைக்கு அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் தங்களுடைய அன்பை காண்பிக்கிறதற்கு காரணம், அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்து ஏதாவது கிடைக்குமா, தயவு கிடைக்குமா என்று தங்களுடைய அன்பை வெளிக்காட்டுகின்றார்கள். நான் அநேக காரியங்களை பார்த்துருக்கிறேன். தேவ சனமே, நிறைய பேருக்கு போய் நம்ம வந்து பர்த்டே விஷ் பண்ணுவோம், வெட்டிங் டே விஷ் பண்ணுவோம். தவறல்ல, இட் இஸ் நாட் ராங். வி ஆர் ஜஸ்ட் ஷோயிங் த லவ். ஆனால் நீங்கள் விஷ் பண்ணுற காரியத்திற்கு பின்னால் ஏதாவது ஆதாயம் இருக்கின்றதா என்று யோசித்து பாருங்கள். தேவ ஜனமே, இன்னைக்கு இந்த உலகம் ஒரு கமர்ஷியலான உலகமாய் மாறிக்கொண்டிருக்கின்றன. தேவ ஜனமே, அநேக ஒரு 5 அல்லது 10 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த அந்த ரிலேஷன்ஷிப், அந்த பாண்டேஜ் இன்னைக்கு இருக்கிறதா என்று சொல்லி கேட்டால், அதிலே ஒரு விரிசல் ஏற்பட்டிருக்கிறது. தெர் இஸ் அ கேப் இஸ் பில்டிங் பிட்வீன் தி டூ ரிலேஷன்ஷிப். தேவ ஜனமே, ஆனால் என் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த காலை நேரத்திலே உங்களிடத்திலும் என்னிடத்திலிருந்தும் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், உங்களுடைய அன்பு மாயமற்றதாய் காணப்படுவதாக. லெட் யுவர் லவ் பி சின்சியர். அது நீ உலகத்தில் இருக்கிற உன்னுடைய நண்பர்களோடு இருக்கிறதோ, இல்லை உன்னுடைய மனைவியை நேசிக்கிறதிலையோ, இல்லை ஆண்டவரை நேசிக்கிறதிலையோ மாயமற்றதாய் காணப்படுவதாக. இன்னைக்கு குடும்பங்களிலே கணவன் மனைவிக்கு நடுவில் மாயமான அன்பு விளங்குகிறது. அதனால தான் இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா வருகிறது? டைவர்ஸ் வரைக்கும் போகுது. குடும்பத்தில் பிரச்சனைக்கு காரணம் அன்பு இல்லை. வேதம் சொல்லுகிறது, அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் சகிக்கும், அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு இருமாப்பா இராது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனால் இன்னைக்கு கணவன் மனைவிக்கு நடுவில் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அது பெரிய புஸ்வானமாக மாறுது. காரணம், ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்கிற எண்ணம் இல்லை. அந்த ஈகோ, ரிலேஷன்ஷிப்பில் ஈகோ, நீ பெரியாளா நான் பெரியாளான்ற எண்ணம். அப்போது இந்த இடத்துல அன்பு வெளிப்படவில்லை. வேதம் சொல்லுகிறது, தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்கக்கூடாது என்று சொல்லி. அப்போது இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் பிரிவு ஏற்படுகிறதற்கு காரணம் அன்பு இல்லை. அன்பு இல்லை. நீங்கள் பல ரீசன்ஸ் சொல்லலாம், ஆனால் எல்லா ரீசனுக்கு பின்னால் அடி வேறாக இருக்கிறது. த ஹிடன் ரூட் இஸ் the love. If you have the love towards your husband or your wife, whatever things which is happening will go in vain. அன்பு இருந்தால் என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன மனஸ்தாபங்கள் இருந்தாலும் அது காணாமல் போகிவிடும். காரணம், அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் சகிக்கும். தேவ ஜனமே, இன்னைக்கு உலகத்தில் அன்பு காட்டுகிறதிலே இவன் இன்னைக்கு இவன் ஏதாவது செஞ்சிருவானா, இன்னைக்கு இவன் ஏதாவது எதிர்பார்க்கிறானா என்கின்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் நம்முடைய அன்பை நாம் காண்பிக்கிறோமே தவிர,
பிரதிபலிப்பில்லாத அன்பை நாம் காண்பிப்பதில்லை. ஆனால் இனாண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததே நம்மீது அன்பு வைப்பதற்காக. வேதம் சொல்லுகிறது, தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு குமாரனாகிய இயேசுவை பூமிக்கு அனுப்பி நம்மீது அன்பு கூறினார். God showed the love by sending his son to die for us on the cross of Calvary. சிலுவையில் அடிக்கப்படும்படிக்கு தன்னுடைய குமாரனாகி இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார். காரணம், நம் மீது வைத்திருக்கிற அன்பு. காரணம், மனிதர்கள் பாவம் செய்து சாபத்திலே ஊறி போனார்கள். பாவத்திலிருந்து விடுதலை ஆக வேண்டும் என்றால் ஆண்டவருக்கு ஒரு பலி செலுத்த வேண்டும். ஆனால் என் ஆண்டவராகிய கர்த்தரோ தன்னுடைய குமாரனாகிய இயேசுவை ஒரே பலியாய் ஒப்பு கொடுத்தார். ஆகவே நாம் வேற எந்த பலியும் செலுத்த வேண்டாம். அந்த இயேசுவை பார்த்தால் போதும், அந்த அன்பை பார்த்தால் போதும். இன்னைக்கு உங்களுடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள். கமர்ஷியலைஸ்ட் ஆயிடுச்சா? எதிர்பார்ப்பு இல்லாத பிரதிபலன் இல்லாத ஒரு அன்பா இருக்கிறதா என்று யோசித்து பாருங்கள். மற்றவங்ககிட்ட நீங்கள் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் யாரோட இருக்கிறது? பணம் வைத்திருக்கிறவங்களோட ரிலேஷன்ஷிப் இருக்கிறதா, இல்லை ஏழை கஷ்டப்படுகிறவங்களோட ரிலேஷன்ஷிப் இருக்கிறதா? யோசித்து பாருங்க. நீங்கள் சொல்கிறீங்க, நான் ஆண்டவருக்கா இதை செய்தேன் அதை செய்தேன் என்று சொல்லி, ஆனால் என் ஆண்டவருடைய வார்த்தை அன்பு மாயமற்றதாய் காணப்படுவதாக. அப்போது இன்றைக்கி உங்களுடைய அன்பு மாயமானதாய் காணப்படுமே என்றால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயல்களும் வீணாய் போகிவிடும் தேவ சினமே. ஆகவே இந்த காலை நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு நேராய் திருப்புங்கள், அந்த அன்புக்கு நேராய் திருப்புங்கள். அந்த அன்புக்கு ஈடாய் நீங்கள் என்னத்தை செலுத்த வேண்டும் என்பதை யோசித்து பாருங்கள். அன்புக்கு பதிலாக நீங்கள் அன்பை காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அந்த அன்பு மாயமற்றதாய் காணப்படும். அப்போது அந்த அன்பை நீங்கள் ஆண்டவருக்கு நீங்கள் அன்பை எப்படி வெளிக்காட்ட முடியும் என்றால் அவருடைய சமூகத்தில் அவரோடு நீங்கள் உறவாடுகிறதே அந்த அன்பை வெளிப்படுத்தும். தேவ சின்னமே, ஒருத்தன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறல, ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணால் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. தே ஸ்பெண்ட் டைம் டுகெதர், தே ஸ்பெண்ட் அன் அவர்ஸ் டுகெதர் இன் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் ஆர் இன் பர்சன். அப்போது நீங்கள் உண்மையிலே ஆண்டவர் மீது அன்பு வைப்பீர்களே என்றால் உங்களுடைய நேரத்தை ஆண்டவரோடு அதிகமாய் செலவிட பழகுங்கள். வேலை நேரத்திலே அல்ல, வேலை நேரம் முடிந்தது போக குடும்ப காரியங்களை நிறைவேற்றின பிறகு ஆண்டவருடைய சமூகத்திலே தனித்திருங்க. மேபி நீங்கள் இல்லத்தரசிகளாக இருப்பீர்கள் என்றால் யூ மே பி ஹவுஸ் ஒய்ஃப். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய கணவன் உங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடித்து விட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் வேதத்தை தியானிங்க, செபிங்க. நீங்கள் வேலை பார்க்குறவர்களாக இருந்தால் அதிகாலையில் எழும்புங்க. டோன்ட் திங்க் தட் யூ ஆர் சோ டயர்டு. அதிகாலையில் எழும்புங்க, அல்லது இரவு நேரத்தில் ஆண்டவரோடு நேரத்தை செலவிடுங்க. என்ன பெஸ்ட் டைம் இஸ் டு ப்ரே இன் தி இயர்லி மார்னிங் அவர்ஸ். காரணம், சாயந்தரம் நைட்டுனா டயர்டாயிரும், தூக்கம் வந்துடும். ஆனால் அதிகாலையில் எந்திரிக்கும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து நீங்கள் முன்னேறி செல்லும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை நீங்கள் காண முடியும். உங்களுடைய அன்பு மாயமற்றதாய் காணப்படுவதாக. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அன்பினால் இடைகட்டிருக்கிறார். அது கீடாய் உங்களுடைய அன்பை ஆண்டவருக்கு செலுத்துங்கள். உங்களுடைய குறைகளை ஆண்டவர் மாற்றுவார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ. இது உங்கள் நவீன் மதுரை.